start the whistles. மகேந்திர சிங் தோனி, நம்ம எல்லாரும் செல்லமா கூப்பிடுற நம்ம தலை தோனி. இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைதான் நம்ம மகேந்திர சிங் தோனி. ஐசிசியுடைய எல்லா விதமான சாம்பியன்ஷிப் கோப்பையையும் இந்தியாவுக்காக வாங்கி கொடுத்த இந்தியாவுடைய ஒரே கேப்டன் தான் நம்ம தலை தோனி. இதுக்கப்புறமா இந்தியாவில் வரப்போற எந்த கேப்டனும் இந்த மாதிரி ஒரு சாதனையை நிகழ்த்துவார் அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது தான் நம்ம தலை தோனி. அவரை எல்லாரும் தலை தலை அப்படின்னு கூப்பிடுறதுக்கான முக்கியமான காரணம், அவர் ரன் அடித்தாலும் சரி, அடிக்கலைனாலும் சரி, அவர் ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலும் சரி, அவர் அந்த டீமை லீட் பண்ணார்னா அந்த டீம் வின் பண்ணும். அந்த பவர் தலை தோனிக்கு இருக்குது. அந்த கேப்டன்சி பவருக்காக அவரை எப்பயுமே எல்லாருமே தலை தோனின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த வருஷம் ஐபிஎல் ஏலம் நடைபெறதுக்கு முன்னாடி ரவிச்சந்திரன், அஸ்வின், சகல் இவங்கெல்லாம் வந்து தோனியுடைய கேப்டன்சிக்கில் விளையாடுறதுக்கு நாங்கள்லாம் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் வெளிப்படையாக சொன்னது தான். இந்திய வீரர்கள் மட்டுமில்ல, ஒரு சில ஃபாரின் பிளேயர்ஸ் கூட தோனியுடைய கேப்டன்சிக்கில் விளையாடுறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் தலையுடைய கேப்டன்சி. எப்பயுமே கிரவுண்டில் செம்ம கூலாக ஒரு கேப்டன்சி பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு கேப்டன்சிக்கில் விளையாடுறதுக்கு ஒரு பிளேயருக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ நிறைய பிளேயர்ஸ் தோனியுடைய கேப்டன்சிக்கில் விளையாடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை கனவு அப்படின்னே சொல்லலாம். தோனி ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டதுனால இந்த ஐபிஎல் சீசனில் மட்டும்தான் நம்ம தோனியை கிரவுண்டில் பார்க்க முடியும், அதுவும் தலை தோனியாக பார்க்க முடியும். கொரோனா காரணமாக 2 வருஷம் வெளிநாட்டில் நடந்த ஐபிஎல் இந்த வருஷம் இந்தியாவில் நடக்க போகுது, நாளைக்கு தொடங்க போகுது. ஸோ தலை தோனியை கிரவுண்டில் செம்ம ஹாப்பியாக பார்க்க போகிறோம் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் தான் தலை தோனி ஒரு மிகப்பெரிய முடிவு அறிவிச்சிருக்காரு. தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய கேப்டன் பதவியிலிருந்து விலகிறதா. தோனியுடைய கேப்டன்சியை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய சோகமாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். தலை தோனி எப்பவுமே ஒரு முடிவை எடுத்தா அதில் ஒரு காரணம் இருக்கும். இந்த முடிவை தலை தோனி எடுத்ததுக்கான காரணம் என்ன? கண்டிப்பாக தலை தோனி எப்பவுமே தனக்காக ஒரு முடிவை எடுக்க மாட்டாருன்னு எல்லா ஃபேன்ஸுக்குமே தெரியும். அவர் எப்பவுமே அணிக்காக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கப்போ இந்த முடிவை தலை தோனி ஏன் எடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். அத்தோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்னு சொன்னதுமே எல்லா கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ஞாபகத்துக்கு வர்றது தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீசன்லேயும் சென்னை சூப்பர் கிங்ஸ் காட்டுற கெத்து இருக்கே பா, வேற லெவல். இதுவரைக்கும் 12 ஐபிஎல் சீசனில் சென்னை டீம் விளையாடி இருக்கு. அதில் 4 முறை சாம்பியன் பட்டம், 5 முறை செகண்ட் பிளேஸ், ஒரே ஒரு வாட்டி மட்டும் செமிஃபைனலில் தோத்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் பிளே ஆஃப் வாய்ப்புடைய தொடர்லேருந்து வெளியே போயிட்டாங்க. ஆக சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாண்ட எல்லா சீசன்லேயுமே ஒரு செம்மையான மாசான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதனால தான் சென்னை டீமை கிரிக்கெட் ரசிகர்கள் எப்பவுமே மறக்க மாட்டாங்க. சென்னை டீம் இப்படி ஒரு மாசான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு எல்லாருமே சொல்கிற காரணம் தலை தோனி. சென்னை டீமில் விளையாண்ட நிறைய பிளேயர்ஸ் அணியோட வெற்றிக்காக தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நிறைய கொடுத்துருந்தாலும் தலை தோனியோட கேப்டன்சி இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஐபிஎல் தொடங்கின அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்னா தலை தோனி தலை தோனி தான்ட்டு எல்லா ரசிகர்களுக்கும் அவ்வளவு ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஏன், தலை தோனி அப்படிங்கிற பேரே தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு கொடுத்த பேர். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சிஎஸ்கே மேலேயும் தலை தோனி மேலேயும் இந்த அளவு பாசம் வச்சிருக்கப்போ, நாளைக்கு ஐபிஎல் தொடங்க போகுது, இப்படி ஒரு நேரத்தில் தலை தோனி தன்னுடைய கேப்டன் பதவியை ஏன் ராஜினாமா பண்ணாருன்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். உண்மையிலேயே அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. தோனிக்கு இப்போ 40 வயசாகுது. ஏற்கனவே கடந்த 2 சீசன்களில் பார்த்தீங்கன்னா வெறும் விக்கெட் கீப்பராகவும் கேப்டனாக மட்டும்தான் தோனி அணியை வழி நடத்தினார். ஐபிஎல் வீரர்கள் தக்க வைக்கப்படும் போது கூட தோனி தன்னுடைய ஊதியத்தை 12 கோடியாக குறைச்சிட்டு ஜடேஜாவுக்கு 16 கோடி ரூபாய் கொடுத்தார். அப்போதே பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருந்தது. தோனி ஒருவேளை சீக்கிரமாவே சிஎஸ்கேவை விட்டு விலக போறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுகள் கூட எழுந்தது. இதுக்கான காரணம் இப்போ தோனியோடைய முடிவிலிருந்து நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு.
தோனியால முன்னாடி மாதிரி பேட்டிங்ல அதிரடியா செயல்பட முடியல. கடந்த வருஷம் நடந்த ஐபிஎல் தொடர்ல பேட்ஸ்மேனா தோனி 16 போட்டியில விளையாடி 114 ரன்கள் மட்டும்தான் அடிச்சாரு. அதனால இந்த முறை பேட்ஸ்மேனா அதிகமான ரன்கள் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தோனி பல்வேறு பயிற்சிகளை ஈடுபட்டாரு. ரீசன்ட் டேஸ்ல கூட அதுக்கான வீடியோக்கள் கூட நம்ம பார்த்திருந்தோம். கேப்டன் பதவி அப்புறம் விக்கெட் கீப்பிங் இதிலெல்லாம் அதிகமான கவனம் செலுத்துறதுனால தோனியோடைய பேட்டிங் பாதிக்கப்படுறதா கூறப்பட்டது. இதனால ஒரு பேட்ஸ்மேனா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுக்க நினைச்ச தோனி இப்போ இந்த முடிவை எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தோனியோடைய உடல் தகுதி ரொம்ப சிறப்பா இருந்துச்சுன்னா அவர் அடுத்த ஆண்டு ஐபிஎல்லையும் விளையாடுவார். அப்படி இல்லாத பட்சத்துல இதுதான் அவர் விளையாட போற கடைசி ஐபிஎல் சீசன். அதனால தான் இருக்கும் போதே சென்னை அணிக்கு அடுத்த கேப்டனை, ஒரு வலுவான கேப்டனை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் தல தோனியோடைய ஐடியா. இந்த ஒரு முக்கிய காரணத்தினால தான் தல தோனி இப்படி ஒரு முடிவை அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பால தோனியோடைய கேப்டன்சி சகாப்தம் முடிவுக்கு வருது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல ஒரு வீரரா தான் தொடர்வேன் அப்படிங்கிறத தோனி தெளிவுபடுத்தி இருக்காரு. நேத்து கூட கேப்டனா ஜடேஜாவை அறிவிச்சதுக்கு அப்புறமா ஜடேஜா கிட்ட கேட்டப்போ ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையில சென்னை சூப்பர் கிங்ஸ் பயணிச்சிருக்கு. அந்த வெற்றி பாதையில தொடர்ந்து சென்னை அணிய கூட்டிட்டு போறது அப்படிங்கிறது ஒரு மிக கஷ்டமான வேலைதான். ஆனா தோனி எங்கேயும் போயிடல, எங்க கூட தான் இருக்காரு. ஸோ எனக்கு எந்த நேரத்தில் எந்த ஒரு ஆலோசனை தேவைப்பட்டாலும் நான் முதல்ல நேராக போகிற ஆள் தோனியா தான் இருக்கும்னு ரவீந்திர ஜடேஜாவே நேற்று சொல்லியிருந்தார். I don't need to worry too much because he is here. So whatever I have a question to ask, I'll definitely go to him. He'll be my go-to person. He was and still he is today. நம்ம கேப்டன் ஜடேஜாவே இப்படி சொல்லியிருக்காருன்னா அதுக்கு காரணம் என்ன? என்னதான் அஃபீஷியலாக சிஎஸ்கேக்கு ரவீந்திர ஜடேஜா கேப்டனாக இருந்தாலும் இந்த சீசனில் ரவீந்திர ஜடேஜாவுக்கே கேப்டனாக இருந்து சிஎஸ்கேவை வழிநடத்த போகிறது நம்ம தல தோனி தான். ஸோ அதனால் நம்ம சிஎஸ்கேக்கு தொடர்ந்து நம்ம சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்போம், விசில் போட்டுக்கிட்டே இருப்போம். இந்த வருஷமும் சிஎஸ்கே கப்பு வின் பண்ணுறதுக்கு நமது டிவி சார்பாக வாழ்த்துக்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு போடு.